வள்ளம், கூட்டுப்பண்ணை, கள்ளத்திக்குளம், மாராந்தை. இது இது சிந்து பூர்வல பிரிவாக இவங்க கூட்டுப்பண்ணை இருக்குது. ரோட்டுக்கு கீழ்புறம் 8 ஏக்கர் இடம், 4.5 கிடையாதுன்னு ஒன்று, இது 4.5 இருக்குது. ரோட்டுக்கு மேல்புறம் ஒரு 14 ஏக்கர் இருக்குது. முதலில் ரோட்டுக்கு கீழ்புறம் உள்ள அந்த 8 ஏக்கர் நிலத்தில் ஜியோபிசிக்ஸ் முறையில் ஆய்வுப்பணி செய்த இடத்தில் அதை திரும்பவும் இந்த இன்றைக்கி டெஸ்ட் போர்வல் போட போகிறோம். இந்த டெஸ்ட் போர்வல் போடுறதுக்கு முன்னாடி திரும்பவும் மீட்டர் வச்சு அதை வெரிஃபை பண்ணுறோம். அதுக்கு மேலே கல்வி டெஸ்ட் போர்வல் 100 அடி ஆழம் போர்வல் போட்டு அந்த இடத்துல கிணறு வெட்ட விருப்பம் அவங்களுக்கு. இந்த பகுதியில் இது வந்து குவார்ட்சைட்டு ரிட்ஜி ஆரம்பமாகக்கூடிய இடம். இன்னும் வடக்க தள்ளி போனால் இதே இடத்துல 600 அடி ஆழத்தில் போர்வல் போடலாம். 400 அடிக்கு கீழே நல்ல ஈல்டு வர வாய்ப்பு உள்ள இடம். ஆனாலும் இப்போ முதலாக இவங்க கிணறு வெட்டுறதுக்கு ஏற்ற இடத்த முடிவு பண்ணுறதுக்கு ஜியோபிசிக்ஸ் முறையில் ஆய்வு பணி செய்கிறோம். ஏற்கனவே ஒரு இடம் ஆய்வு பணி செய்து வைத்திருந்தேன். அது வந்து இதோ ரோட்டுக்கு ரோட்டு பகுதியில் வந்துருந்தான். அதனால் அந்த இடத்த தவிர்த்து அதே சரத்தில் வேறு ஒரு இடம் இன்றைக்கி ஆய்வு பணி செய்கிறோம். அது என்ன வருது பாருங்கள். ஆய்வு பணி செய்து முடித்த உடனேயே இதில் புள்ளி முதல் இங்கிருந்து பாருங்கள். வேறு டேரக்ட் வச்சு போகிறோம். 0 புள்ளி வருதா? 0 புள்ளி புள்ளி 0 வருதா? புள்ளி 0 7 அடுத்து புள்ளி 7. அதாவது புள்ளி 0 7 சரியா? இது கரெக்டான ரீடிங்கான திரும்ப ஒரு தடவை செக் பண்ணி வரும். புள்ளி 0 7 நல்ல இலக்கம். நான் வாட்டர் லெவல் கொஞ்சம் கீழே போய் தான் இருக்கும் அந்த ஏரியா. அதே ரீடிங் வருதா? 0 8 6 7 கடினமான பாருனா தண்ணி வராது. ஆமா, அதாவது இந்த மேடு வந்து என்னன்னா தண்ணி நிறைய வரும். ஆனா என்னன்னா கீழே ரொம்ப கீழே போயிருக்கும். கீழே இறங்க இறங்க கருங்கல் பாறை வந்துடும். இந்த இடம் ஓகேவா? படத்துல இருமா? அதுவும் இதுவும் ஒரே சரம் தம்பி. இந்த ஏரியா வந்து அது இதுவும் ஒரே சரம். இப்ப இதை விட கடின பாறை பாக்கணும்னா கீழே இறங்கணும். இந்த இடம் வந்து ஒரு விவசாய நிலமாக ஆக போகிறது. இந்த இடத்துல டெஸ்ட் போர்வல் போட்டு கிணறு வெட்ட போகிறோம். கிணறு வெட்டுறதுக்கு முன்னாடி இவ்வளோ இடத்த ஜியோபிசிக்ஸ் முறையில் ஆய்வு பண்ணி செஞ்சாச்சு. அதில் இப்போ டெஸ்ட் போர்வல் போட போகிறாங்க. அந்த ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு தான் கிணறு வெட்டணும். இந்த மாதிரி ட்ரில்லிங்குக்கு பேர் இன்வெல் செட்டு. இது இது இந்த 4.5 இருக்கு வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே போடுறதுக்கு இந்த மாதிரி இருக்க வச்சு தான் போட முடியும். கிணத்துக்குள்ளே சைடு போர்வல் போடுறதும் இந்த மாதிரி செட்டு தான். இதே ஹரிசாண்டலாக படுக்க போட்டு சைடு போர்வல் போடுவாங்க. இந்த ஏர் கட்டிங் ரெடி. இதுக்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. காத்து இங்க வருமோ அண்ணாஜே? இதை அங்கிட்டு கொண்டு போயிருங்க. என்னவா தூசி கடை ஆகிக்கிறோம். இங்க வார பிடிச்சி you
இந்த பகுதியில் வந்து ஒரு 600 அடி ஆழம் போர்வெல் போட்டால் தண்ணி வரக்கூடிய இடம். ஆழமாக இப்போ 400 அடிக்கு கீழே தண்ணி வரும். இதில் வந்து கிணறு தான் வெட்டணுங்கிறதுனால கிணறு வெட்டுற மாதிரி ஒரு இடத்த கொடுத்துருக்கு. 40 to 50 அடியில் ஒரு 1.5 ஈல்டு வந்திருக்கு. இதில் அதிகபட்சம் அதாவது குறைந்தபட்சமே 70-75 அடி ஆழம் கிணறு வெட்டணும். சைடு போர்வெல் வந்து தென் மேற்கு திசையிலையும் வடகிழக்கு திசையிலையும் சைடு போர்வெல் போடணும்.